மத்தேயு 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். எரேமியா 35. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கியம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபசீனியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யசீனியாவையும் அவனுடைய சகோதரனையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசையாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டி கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி, திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி,
அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இன்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எரேமியா 36. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றார், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 5 வருஷத்து 9 மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரண்மனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும்
மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலேமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாயிருக்கிற யெகுதியை பாருக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்து கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்து கொண்டு வா என்று சொல்லச் சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு சுருளை தன் கையில் எடுத்து கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து பாருக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளையெல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று பாருக்கை கேட்டார்கள். அதற்கு பாருக்கு, அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாருக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒழித்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்து கொண்டு வர யெகுதியை அனுப்பினான். யெகுதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்து கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரித்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகூடாமல் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியை பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகிய எரமேயேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேயலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாருக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் சுட்டரித்த 1வது சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளையெல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து இதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதேதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டரித்தாயே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோவென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்கினியால் சுட்டரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது. சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான்.
துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் சிரளிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள்.